வணக்கம் உறவுகளே. ஒரு 10 தினங்களுக்கு முன்பு இந்த செம்மறி கிடாய் வந்து சரியான முறையில் மேயாமல், அதாவது தண்ணி தனியாக பீச்சி பீச்சி அடிச்சுக்கிட்டு கழிஞ்சிக்கிட்டு மேயாமல் இருந்துச்சு. அதற்கு இயற்கை வைத்தியம் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அதாவது வெற்றிலை மிளகு உப்பு அரைச்சி பிசைஞ்சு கொடுத்துருந்தேன். அன்றைக்கே வந்து அந்த கிடாய் வந்து கழிச்சல் வந்து உடனே நின்றுச்சு. இருந்தாலும் அது மேய்வதற்கு வந்து ஒரு 3 தினங்கள் ஆகிவிட்டது. 3 தினங்கள்லையுமே வந்து ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலைகளை சரியான முறையில் வந்து மேய முடியலை. வெற்றிலை மிளகு உப்பு கொடுத்த உடனே வந்து கழிச்சல் நின்றுச்சு, ஆனால் இறை எடுக்க முடியலை. அதற்கு பிறகு வந்து ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 50 கிராம் 50 மில்லி நல்லெண்ணெய், ஒரு 100 மில்லி தண்ணீர், இதை 3 கலந்து அந்த கிடாய்க்கு கொடுத்தேன். அதற்கு பிறகு வந்து ஒரு முறை வெற்றிலை மிளகு உப்பும் கொடுத்தேன். அடுத்து 3வது நாளாக வந்து இந்த காஞ்சிரலேகம் அப்படின்ட்டு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், காஞ்சிரலேகம் மற்றும் அனிமலேகம் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு எலுமிச்சம்பளவு சுடுதண்ணில் கரைச்சி கொடுத்தேன். இந்த கிடாய் வந்து அதுக்கு பிறகு 3 தினங்களுக்கு பிறகு சகஜமாக மேய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கழிச்செல்லாம் நின்றுச்சு, நல்லா புழுக்கையாக போடுது. இந்த மூலிகை மருத்துவம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் மூலமாக வந்து ஆரோக்கியமான முறையில் வைத்தியம் செஞ்சு இயல்பு நிலைமைக்கு இந்த கால்நிலையை திரும்ப வைக்க முடியும் அப்படின்ட்டு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள், நீங்களும் இந்த மூலிகை மருத்துவ முறைகளை பயன்படுத்தி கால்நடைகளை சுகாதாரமான முறையில், அதாவது வந்து மூலிகை மருத்துவம் மூலமாக மருத்துவ முறைகளை கையாண்டு ஆரோக்கியமான கால்நடைகளை வளர்ப்பதற்கு முன்வருமாக. எந்த ஒரு நோய் தாக்கம் ஏற்படும் பொழுது இந்த வெற்றிலை மிளகு உப்பு பயன்படுத்துகையில் நோயுடைய தன்மை வந்து பாதியாக குறைந்து விடுகிறது. இதை கால்நடை வளர்க்கும் உறவுகள் கவனத்தில் கொண்டு எப்பொழுது நோயின் நன்மை தாக்கம் ஏற்பட்டாலும் முதல் உதவி வைத்தியமாக இந்த வெற்றிலை மிளகு உப்பை பயன்படுத்துகையில் நோயோடைய தன்மை பாதியாக குறைந்துவிடும். நோயோடைய தன்மை அறிந்து, நோய் நாடி நோய் முதல் நாடினு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நோயோடைய தன்மை அறிந்து மூலிகை மருத்துவம் செய்யில் இந்த மருத்துவம் வெற்றியடைகிறது என்பதை உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.